ஹை ஃப்ரெண்ட், வெல்கம் டு சக்தி எக்ஸ்பிரிமெண்ட் யூடியூப் சேனல். கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து இதுவரையிலும் அதிகமாக ராக்கெட் வச்சிருப்போம். ஆனா அந்த ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பார்த்துருக்க மாட்டோம். கைஸ், இன்னைக்கு நம்ம அந்த ராக்கெட்டை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு உள்ள எப்படிலாம் அதை ஃபிட் பண்ணிருக்காங்க, எப்படிலாம் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பார்க்க போறோம். கைஸ், வாங்க இன்னைக்கு கைஸ். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் ராக்கெட் இருக்குது. இந்த ராக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1 10 ரூபா. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரும். கைஸ், இதுலேருந்து ஒரு ராக்கெட் எடுத்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட்டில் உள்ள வெயிட் பேலன்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் பேலன்ஸு ரொம்பவே முக்கியம். அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பேலன்ஸு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பண்ணோம். அதனால் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இதில் இந்த மருந்துக்கு நடுப்புற வந்து ஒரு கார்னரில் வச்சுருக்காங்க. ரைட், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ஒரு சின்ன நைஃப் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த நைஃபை வந்து நம்ம அடிச்சுட்டு அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ள இந்த பேப்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைஸ், இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த ஸ்டிக்கை வந்து குளு, அதாவது குளுக்கனை யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பேப்பரை நம்ம வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டிக்கையும் அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ் ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த பேப்பரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராக்கெட்டோட ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த ஹெட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மணல் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணி அடைச்சி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த ராக்கெட்டோட கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் சைடு. ஃபியூவல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டைட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதாவது இது நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வச்சு கட்டி இருக்கிறது போல் தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், அது நடுப்புற வந்து ஒரு பிளாக் மாரி இருக்குது. இப்போ அதையும் நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் சுத்தமாக. இப்போ இந்த பேப்பரை நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த ஒரு ரெண்டு பேப்பர் மட்டும் நம்ம பிரித்து வெளில எடுத்துடலாம். கைஸ், இதை பிரித்து வெளில எடுத்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால அந்த இடத்துல எதுவுமே கட்டல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த மட்டும் நெருக்கி விட்டுருக்காங்க இவங்க. ஒரு திருச்சல் அளவுக்கு கேப் மட்டும் வச்சுட்டு மீதி வந்து நெருக்கி விட்டுருக்காங்க. அது வழியாக தான் நமக்கு வந்து அந்த ஃபியூவல் எரிஞ்சு வெளில வரும்னு நினைக்கிறேன். அதாவது ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த சின்னோண்டு கேப் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே. கைஸ், ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் மருந்து வச்சுருக்காங்க. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா கன் பவுட்ரு. கன் பவுடர்னால் கொஞ்சம் பொறி பொறியாக தானே இருக்கும் மணி மருந்து. இது வந்து கன் பவுடர் வந்து அரைச்சி வச்ச மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெடியோட மருந்து இருக்குது. அதாவது இந்த கடைசியில் வந்து சில இது வெடிக்கும் இல்லை, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெடி மருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கிறது வந்து டோட்டலி வந்து வெடி மருந்து தான். அதுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கன் பவுடர் ஏதோ நைஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்மள்கிட்ட கொஞ்சம் கன் பவுடர் இருக்குது, அதை சாஃப்டாக அரைச்சி இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஓகே. இப்போ இந்த மருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக கொட்டி வச்சிட்டோம். கொட்டி வச்சுட்டு எதனா நெருப்பு வச்சு இதை வந்து கொளுத்தி பார்க்கலாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், சின்னதாக இதில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்தெல்லாம் கிட்டக்கிட்ட கொட்டி வச்சதுனால நம்ம வந்து தனித்தனியாக கொளுத்துணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தது எல்லாம் ஒரேடியாக எரிஞ்சு போச்சு. ரைட்டு, இதை வந்து அப்படியே விட்டுட்டு போனால் மட்டும் போதில்ல, அதனால் ஒரு 2-3 ராக்கெட் இருக்குது, அது வந்து நம்ம விட்டு பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், இந்த ராக்கெட் அணைஞ்சிடுச்சு போல. இதை எடுத்துகிட்டு நம்ம வேறு ராக்கெட் போர்த்தி பார்க்கலாம். கைஸ், கிராக்கர்னாலே ரொம்ப டேஞ்சர் தான். இந்த மாரிலாம் யாரும் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கையிலே வெடிச்சிட பார்த்தது. எதனா ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு சேஃப்டியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ செகண்ட் ஒன் பூர்த்தி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக போச்சு, ஆனால் மேலே போய் வெடிக்கல, ஏதோ சவுண்டு கேட்குது. ரைட், இப்போ இந்த ராக்கெட்டை வந்து நம்ம பாதி ஸ்டிக்கு, அதாவது ஃபுல் ஸ்டிக்கு இல்லாமல் இந்த குச்சியில் பாதியை ஒடிச்சிட்டு நம்ம வச்சு பார்க்கலாம் இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஸ்டிக்கில் பாதியை கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த பாட்டிலில் ஹைட்டு பத்தாததுனால உள்ளே கொஞ்சம் மண் அள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ராக்கெட்டை வச்சு உள்ளே பொருத்தி பார்க்கலாம். வாவ், சூப்பர். சுற்றிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே போச்சு. அடுத்து அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்க்கலாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அந்த குச்சியோட வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்சல் அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். இதை நிற்க வைக்கிறதுல சிரமம், அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லில் வந்து நான் சொருகி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஆத்தாணி. கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டான ராக்கெட்லாம் ஒரு பேப்பரை கிழித்து வச்சு கொளுத்திட்டு இருக்கோம்.
கைஸ் இந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிங்க, முடிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கிங்க, இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.